ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட குயின் எடிஸ் ஃபேக்ட் எஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் என்டர்டெயின்மெண்ட் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், இஸ் அதாவது கையெழுத்து. இப்போது எப்படி வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ பேச்சால், அதே போல் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து ரைட்டர்ஸ் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் வந்து கதை அப்புறம் நிறைய ஆர்டிக்கல்ஸ் இது மூலமாக அவங்களோட ஃபீல் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம கையெழுத்தை வச்சு நம்மளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா ஒருத்தரால்? எஸ், கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது ஒரு இம்பர்ஃபெக்ட் எஜுகேஷனோட விளைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா நேட்டலி கோல்பர்க் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து நம்ம மனசோட சம்பந்தப்பட்ட கனெக்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து கர்சிவா இல்லைனா பெருசா அல்லது ஷார்ட்டா இல்லை லென்த்தியா ஸ்லாண்டிங்கா ரைட் சைடா இல்லை லெஃப்ட் சைடா அப்புறம் இன்பிட்வீன் வேர்ட்ஸ்க்கு நடுவில் விடுற அந்த கேப் இதை பற்றியெல்லாம் வச்சு ஒருத்தங்களோட கேரக்டரை சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேஷ்னல் பென் கம்பெனி இன் யூஎஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 5000க்கு மேற்பட்ட பர்சனாலிட்டி கேரக்டர்ஸோட இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்பிட்வீன் ஸ்பேஸ் லெட்டர்ஸ்க்கு நடுவில் அப்புறம் சிக்னேச்சரை எப்படி சைன் பண்ணுவீங்க அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இல்லைனா அந்த ஓ அண்ட் எஸ் அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் யும் அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற விதத்தையும் வச்சு எப்படியெல்லாம் கேரக்டர்ஸை வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இதை நம்ம கீ எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோஸ் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு க்ரௌடடான இடத்துல இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கணும், பாப்புலர் ஃபேமஸாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அடுத்தது சைன் பண்ணும்போது ஒரு காம்ப்ளிகேட்டட் புரிஞ்சிக்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிளம்ஸியாக கிளியராக இல்லாத மாதிரி இல்லஜிபிளாக சைன் பண்ணுறவங்க அவங்கள வந்து அவங்க வந்து தன்னோட ஃபீலிங்ஸ் வந்து ப்ரைவேட்டாக வச்சுப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு வேர்ட் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தையே இன்னொரு வார்த்தையை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு வேர்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துச்சுன்னா அப்போது வந்து அவங்க சொல்கிறதும் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து பொய் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம எழுதுகிற விதத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ லார்ஜ், ஸ்மால், ஆவரேஜ் இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் ஹேண்ட் ரைட்டிங். பெருசாக லாங் லார்ஜ் லெட்டர்ஸ் வச்சு எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவுட் ஸ்போக்கன் நல்லா வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அட்டென்ஷனை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, மக்களை பற்றி திங்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லைனாலும் அந்த மாதிரி காட்டிப்பாங்க மற்றவங்க எதிர்க்க. நெக்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஆவரேஜாக எழுதுகிறவங்க. ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறவங்க அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒத்து போகிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஸ்மால் ஹேண்ட் ரைட்டிங் உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா கூச்ச சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க, எதையும் வெளிப்படையாக யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க, தனக்குள்ளேயே ரகசியமாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். இந்த அனலைசிங் ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி பண்ணுற இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் வந்து கிராஃபாலஜின்னு சொல்லப்படுது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கூட உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி உங்களோட நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களோட கேரக்டர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவாங்க, சில பேர் ரொம்ப ஸ்லோவாக எழுதுவாங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுகிறவங்க என்னென்னா ரொம்ப வேகமாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாதவங்களாக இருப்பாங்க, டிலே பண்ண
விரும்பாதவங்களா இருப்பாங்க, அதே நேரத்தில் பொறுமை இல்லாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோ ரைட்டர்ஸ், ஸ்லோவாக எழுதுகிறவங்க, ரொம்ப நிறையா மெத்தட்ஸ், நிறையா வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க, தன்னோட ஊன் ஐடியாஸை வச்சு செயல்படுறவங்களா இருப்பாங்க. சிக்னேச்சர், சைன் பண்ணுற விதத்தை வச்சு ஒருத்தங்களை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக இல்லாமல் இல்லெஜிபிளாக சைன் பண்ணுறவங்க அவங்க வந்து தன்னுடைய ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்டாக இருக்கும் அவங்களோட எண்ணங்கள், வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக தன்னை யாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு காமிச்சுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா கிளியராக அழகாக ஹேண்ட் ரைட்டிங் சைன் பண்ணுறவங்க, கான்ஃபிடென்ஸோட நல்ல ஒரு ஆட்டிடியூட், நல்ல ஒரு எனர்ஜி லெவலோடு இருப்பாங்க, ஃபோக்கஸ்ட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் அந்த மாதிரியான பர்சனாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லாண்ட், அந்த சாச்சு அல்லது நேராக எழுதக்கூடியவங்க இப்படி இருப்பாங்க. நேராக ஸ்ட்ரெயிட்டாக எந்த பக்கமும் சாய்வு இல்லாமல் எழுதுகிறவங்க அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க, கிளியராக அதாவது லாஜிக்கல் திங்க் பண்ணுறவங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்டவங்க. ஆய்வோடு எழுதுகிறவங்க, ரைட் சைடில் சாச்சு லெட்டர்ஸ் எழுதுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க டெய்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி நல்ல ஆக்டிவான ஒரு மைண்ட் செட் அதோடு இருப்பாங்க, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் டு லெஃப்ட், சாச்சு லெஃப்ட் பக்கமாக சாச்சு எழுதுவாங்க, இடது பக்கமாக வந்து வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க, எல்லா ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க பட் வந்து வெளியில் தெரியாது. ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் இது போன்ற ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை கூட ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு கொடுக்குற அழுத்தம், இப்போது நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி ஹெவியாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறவங்க, அவங்க வந்து நல்லா ஹை ப்ரெஷர், ஹை எனர்ஜியோடு இருக்கிறவங்க, ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் லைட்டான ப்ரெஷர் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து எழுதுகிறவங்க கொஞ்சம் டயர்டான பர்சன் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லெட்டர்ஸ்க்கு நடுவில் அண்ட் வேர்ட்ஸுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற ஸ்பேஸ், இன்னொரு வேர்டுக்கும் இடையில் ஒரு அதிக அகலம் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து அவங்க நல்லா ஒரு சுதந்திரத்தை வந்து விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப க்ரௌடடாக இருக்காமல், அதிகமாக ஃபேமஸாக இருக்காமல் அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படி சொல்லான்னா, தனிமையை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லாமல், கேப் இல்லாமல் எழுதுகிறவங்க அவங்களால தனியாக செயல்பட முடியாது. அவங்க தனிமையாக இருக்க மாட்டாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ்க்கு கொடுக்குற அழுத்தத்தை வச்சு நம்மளோட ஹெல்த்தை கூட வந்து கெஸ் பண்ணுறாங்க. சில பேர் வந்து எழுதிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் ஸ்லாண்ட் பண்ணி எழுதுவாங்க, திருப்பி லெஃப்ட் சைடில், திருப்பி அகெயின் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி எழுதுகிறவங்க வந்து அவங்களோட எண்ணங்கள், திங்கிங் வந்து ஒரு கரெக்டான லைனில் இல்லை, ஒரு கரெக்டான ஃபார்மில் இல்லை. அண்ட் அவங்க வந்து ரியாலிட்டியில் இல்லை, ரியல் வேர்ல்டு லைஃப்பில் அவங்க இல்லை. ஸோ அவங்க மாற்றி மாற்றி எழுதுகிறாங்க. இப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நம்ம சைன் பண்ணுற விதத்தை வச்சு கேப் அண்டு லெட்டர்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரியான எழுதுகிறோம், இதெல்லாம் வச்சு நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.